சுய தொழில் புரிவார்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பார்கள் கூட்டாக இருப்பார்கள் சில பேர் வங்கிகளை தனது கூட்டாளிகளாக்கி கொண்டு செய்வார்கள் வங்கிகளோடு நாம் தொழில் தொழில் வங்கிகளோடு கூட்டணி சேர்ந்து அமைப்பது என்பது ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் என்றால் வங்கிகளுடைய உதவியுடன் செய்வது மிகவும் நல்லது ஒரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு தொழில் செய்தால் பல நேரங்களிலே இந்த வங்கிகள் பலரை சூறையாடியதை வங்கிகள் கூட்டணி அமையும் பொழுது தொழில் முனைவோர் பிளட் ரெட் புக் சிவப்பு கலர் அட்டை போட்டு ரத்த கலரில் ஒரு ரிலாக்ஸ் பிளீஸ் நேர்களை மீண்டும் நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பு சந்திப்பதிலே மகிழ்ச்சி இந்த கொரோனா காலகட்டம் முடிந்து தொழில்கள் இரண்டாம் அலை முடிந்து மூன்றாம் அலையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பட் இருந்தாலும் தொழில்கள் முதல் அலையிலே பாதிக்கப்பட்ட அளவுக்கு இரண்டாவது அலையிலே பாதிக்கப்படவில்லை நாம் இந்த அசாதாரண சூழ்நிலையை நன்கு புரிந்து கொண்டு இரண்டாம் அலையில் நமது தொழில் நிறுவனங்களை எப்படி நடத்துவது என்று புரிந்து கொண்டு செய்து செயல்பட்டுவிட்டோம் மூன்றாம் அலை இப்பொழுது இருக்கிறது வரப்போகிறது என்று சொல்கிறார்கள் இன்னும் ஆறு வார காலத்தில் அது தாக்கும் என்று சொல்கிறார்கள் குழந்தைகளை அது குறிவைத்து தாக்கும் என்று சொல்கிறார் நம் அனைத்து தற்காப்பு விஷயங்களையும் செய்து கொண்டு தொழிலையும் தொடுத்து செய்வது என்ற ஒரு நோக்கு நோக்கோடு அனைவரும் செயல்படுவதால் இந்திய பொருளாதாரம் மேம்பாடு அடைந்து வருகிறது இன்றைய தினம் நான் தங்களுடன் பேசுவதற்கு விருப்பப்பட்ட சப்ஜெக்ட் பிளட் ரெட் புக் தொழில் முனைவோருக்கு தொழில் செய்வதற்கு கூட்டாக செய்வோம் தனியாக செய்வார்த்து செய்வார்கள் சுய தொழில் புரிவார்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பார்கள் கூட்டாக இருப்பார்கள் சில பேர் வங்கிகளை தனது கூட்டாளிகளாக்கி கொண்டு செய்வார்கள் கூட்டணி அமைத்து செய்யும் பொழுது பலம் ஒன்று என்றால் ஒன்று இரண்டு என்றால் ஒன் ப்ளஸ் ஒன்று என்பது நான்காக மாறுகிறது என்று சொல்வார்கள் கூட்டணி சேரும் பொழுது இட் பிகம்ஸ் வெரி பவர்ஃபுல் வங்கிகளோடு நாம் தொழில் தொழில் வங்கிகளோடு கூட்டணி சேர்ந்து அமைப்பது என்பது ஒரு வழக்கமாக என்று இருக்கிறது பெரிய வளர்ச்சியை காண வேண்டுமென்றால் வங்கிகளுடைய உதவியுடன் செய்வது மிகவும் நல்லது நாம் ஒரு ரூபாய் மூலதனமாக போட்டால் வங்கிகள் வழக்கமாக இரண்டு ரூபாயை அதர் அவருடைய மூலதனமாக கொடுத்து தொழிலை வளர்த்து மேல் மேல்நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உதவார்கள் அவர்களை நமது கூட்டாளியாக வைத்துக்கொள்வோம் வங்கிகளில் நம் கூட்டாளிகளாக வைக்கும் பொழுது நாம் அந்த பார்ட்னரை முழுமையாக நாம் நம்பி நம்பிவிடுகிறோம் ஒரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு தொழில் செய்தால் அந்த கல்லா பெட்டியை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பராமரிப்பு தெளிவாக செய்வார்கள் கல்லா பெட்டியில் தம்பி தேவையில்லாமல் கை வைத்தால் அண்ணன் பொறுக்க மாட்டார் அதே நேரத்தில் வங்கியோட ஒரு தொழிலை செய்யும் நாம் ஏதோ நினைத்துக்கொள்கிறோம் அது ஒரு அரசு இயந்திரம் அரசனுடைய சொந்தமான ஒரு நிறுவனம் நம்ம கரெக்டாக நடந்து கொள்வார்கள் என்று பல நேரங்களிலே இந்த வங்கிகள் பலரை சூறையாடியதை எனது கடந்த முப்பத்தி எட்டு வருட ஆடிர் தொழிலே நான் பார்த்துருக்கிறேன் வங்கிகள் கூட்டணி அமையும் பொழுது தொழில் முனைவோர் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் வங்கிகளுக்கு என்ன பணம் நம்ம கணக்கிலிருந்து எடு எடுப்பார்களோ அதை பிளட் ரெட் புக் சிவப்பு கலர் அட்டை போட்டு இரத்த கலரில் ஒரு அட்டை போட்டு ஒரு நோட்டை உருவாக்கி அந்த புஸ்தகத்திலே எழுதி நீங்கள் அதை கண்கொத்தி பாம்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது பல வங்கிகளிலே தேவையில்லாத சார்ஜஸை போடுவார்கள் ஒரே ஒரு தொலைபேசி தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு தொலைபேசி பண்ணிங்கன்னா உடனடியாக அந்த பணத்தை ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க சாரி சார் அப்படி சொல்லி ரீஃபண்ட் கொடுப்பாங்க அப்போ இன்றைக்கி தொழில் செய்பவர்கள் மிக மிக அக்கறையுடன் தொழில் செய்ய வேண்டிய நேரம் பல கால பழைய காலகட்டங்கள் போல் அல்ல குறைந்த மார்ஜின் வியாபாரம் சுருங்கிவிட்டது நூறு ரூபாய் தொழில் செய்தவர்களுக்கு இன்றைக்கு அறுபது ரூபாய் தான் தொழில் செய்ய முடிகிறது இந்த வட்டி என்பது மிகவும் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் தொழில் செய்பவர்கள் பிளட் ரெட் புக் இரத்த சிவப்பு நோட்டை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அந்த நோட்டில் எந்த வங்கி செலவுகள் அதில் வந்தாலும் அதை எழுதி அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அதை கையெழுத்து விட்டு ஆமான் இது கரெக்ட் என்று சொல்ல வேண்டும் அந்த வட்டி செலவை சுருக்குவதற்கு பல வழிகள் இருக்கிறது பல மெத்தடில் பல கோடி ரூபாயை சுருக்கிடலாம் அந்த செலவை இந்திய தேசத்தினுடைய வங்கிகளிலிருந்து இந்திய ரூபாயில் கடன் பெற்றால் பத்து பர்சன்ட் வட்டி என்றால் ஃபாரின் கரன்சியில் வாங்கினால் அது இரண்டு பர்சண்ட்டுக்கும் குறைவாக வாங்கலாம் அதே வங்கியில் ஸோ பல விதங்கள் இருக்கிறது உங்களுடைய ஆடிட்டரை அணுகி வட்டியை குறைப்பதற்கான வழிவகைகளை பார்க்க வேணும் நாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓனர் வங்கி எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஓனர் நான் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓனர் வங்கி அறுபத்தேழு பர்சன்ட் ஓனர் நிறையா நேரங்களில் நான் பார்க்குறேன் வங்கிகள் தான் லாபம் அடைந்திருக்கிறது முதலாளிகள் தங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட இழந்துட்டு போயிடுறாங்க அதனால் வங்கிகளில் கடன் வந்து வெகுவாக அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இந்த கொரோனாத்திலேருந்து மறுபடியும் இந்த எக்கானமி மீண்டெட எழ வேண்டும் என்றால் அது தொழில் முனைவோராலும் வங்கியிலே கடன் பெற்று தொழிலை வளர்ப்புகளாலும் மட்டும்தான் முடியும் அப்போ இப்போ வந்து அரசாங்கம் பணத்தை இந்த தொழில் முனைவோர் கையில் தான் கொடுக்க போகிறாங்க நம்மளை ஒத்த தொழில் முனைவோர் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக மிகவும் சிரமத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ வங்கிகள் நம்ம தேடி வந்து பணம் கொடுக்க போகிறாங்க இதுவரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலனாலும் பரவாயில்ல இருந்து நீங்கள் ப்ளட் ரெட் புக் இரத்த சிவப்பு நோட்டை மெயின்டைன் செய்து நாம் நமது இரத்தத்தை கொடுத்து உருவாக்கும் நம் நிறுவத்தில் நிறுவனத்திலே யாரும் நம்மளுடைய பணத்தை கொள்ளையடித்து வண்ணம் ஜாக்கிரதையாக பார்த்து சரியான வட்டி வீதத்திலே கடனை பெற்று அதை ப்ராப்பராக செலுத்தி நல்ல பெயர் எடுத்து நிறுவனத்தை வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை